Raspberry Pi 4 இது ஒரு single board computer. இந்த வீடியோல நம்ம இத பத்தி முற்றிலுமா பாப்போம். ஒரு புதிய Raspberry Pi-ய ஓபன் பண்ணி செட்டப் பண்ணி பயன்படுத்தி பாப்போம். இந்த Raspberry Pi மிகவும் பயன்படக்கூடிய மிக மலிவான விலையில கிடைக்கக்கூடிய ஒரு கணினி. பல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். வாங்க பார்க்கலாம். Raspberry Pi Foundation அப்படின்ற நிறுவனத்தால் முதல்ல வெளியிடப்பட்டது. இது மிக மலிவான விலையில் இருக்கணும், எல்லாரும் கம்ப்யூட்டர் கற்றுக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு வெளியிடப்பட்டது. ஆனால் இது பல வகையில் பிரபலம் அடைஞ்சி பல உபயோகங்களுக்கு இப்போ பயன்படுறதால இது ஒரு அருமையான ஒரு கருவி. நம்ம இங்கே பார்க்குறது Raspberry Pi 4 மாடல் பி 4GB RAM அப்படின்ற ஒரு எடிஷனை நம்ம வாங்கியிருக்கோம். இதுதான் கிட்டத்தட்ட லேட்டஸ்ட். இதோட அடுத்த லெவல்னா 8GB RAMோட இதே மாடல் கிடைக்குது. அதுதான் இப்போதைக்கு ஹையஸ்ட் லெவல். பட் நம்ம வந்து 4GB RAM வாங்கியிருக்கோம். நம்ம இதை வந்து பார்ப்போம். இது வந்து ஒரு கிட், அதாவது இந்த Raspberry Pi இந்த செகப் பாக்ஸோடு சேர்த்து இதுக்கு தேவையான ஆக்சசரிஸ்லாம் ஒரு தேர்ட் பார்ட்டி பிராண்டோ இல்லை ஒரு வெண்டரோ இந்த மாதிரி பேக்கப் பண்ணி அவங்க ஆன்லைனில் விற்கிறாங்க. நம்ம வந்து ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக ஒரு கிட்டாகவே வாங்கியிருக்கோம். ஸோ இதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம தனித்தனியாக தேடி அலைய தேவையில்லை. பட் இதெல்லாம் அவசியம் இல்லை வேலை செய்கிறதுக்கு. இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே நம்ம பயன்படுத்திக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம கிட்டை வாங்கியிருக்கோம். நம்ம இந்த Raspberry Pi கிட்டில் ஒரு சார்ஜர் இருக்குது. இது ஒன்றும் இல்லைங்க, USB-C சார்ஜர். இந்த சார்ஜர் வந்து நம்ம ஃபோன்களுக்கு பயன்படுத்துகிற சார்ஜரே பயன்படுத்தினாலும் வேலை செய்யும். நமக்கு இதில் USB-C சார்ஜர் ஒன்று வந்திருக்கு. HDMI கேபிள், micro-HDMI டு HDMI கேபிள். இதில் ரெண்டு HDMI அவுட்புட் இருக்கிறதால ரெண்டு கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் கேஸ் அந்த போர்டை வந்து அதில் வைக்கிறதுக்கு. இது எல்லாமே வேலை செய்யும், அவசியம் இல்லை. ரெண்டு கேபிளில் தான் அந்த ரெண்டாவது HDMI கேபிள். அது ஒரு சின்ன ஃபேன் கொடுத்துருக்காங்க, கூலிங் ஃபேன் இந்த கேஸில் பொறுத்துறதுக்காக. இது வந்து ஹீட் சிங்க்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த போர்டில் இருக்கிற சிப் சூடாகாமல் இருக்கிறதுக்கு. நம்ம அதை பின்னாடி பார்ப்போம். அப்புறம் ஒரு 32GB micro-SD கார்டில் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரும், ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் இந்த கிட்டில் நம்ம இதை பொறுத்துறதுக்காகவும், அப்புறம் ஒரு USB micro-SD கார்டு ரீடர் கொடுத்துருக்காங்க. இந்த கார்டு ரீடர் பாருங்கள், ஒரு பக்கம் USB ஸ்லாட், மற்ற பக்கம் micro-SD கார்டு போடுற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் USB-C இருக்குது. இது ரொம்ப ஹேண்டியான ஒரு விஷயம், ரொம்ப உபயோகப்படக்கூடியது. ஃபோனில் கூட பயன்படுத்திக்கலாம் இது. இது ஒரு நல்ல விஷயம், ஹேண்டியாக இருக்கும். Raspberry Pi-க்குன்னு இல்லை, எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் இல்லையா. ஸோ இந்த கிட்டில் இதெல்லாம் வந்தது. ஃபஸ்ட் நம்ம Raspberry Pi-யை எடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். இது எலமெண்ட் 14 அப்படின்ற ஒரு குரூப் இந்த பேக்கேஜிங் பண்ணியிருக்காங்க. பட் Raspberry Pi வந்து ஒரு காமன், எல்லா நிறைய பேர் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ பாருங்கள் Raspberry Pi, இதில் பாருங்கள் ஈத்தர்நெட் போர்ட், Gigabit Ethernet போர்ட் இருக்குது. ரெண்டு USB-3, ரெண்டு USB-2 இருக்குது. பிளாக் அண்ட் ப்ளூ வந்து 3, பிளாக் 2. ரெண்டு micro-HDMI இருக்குது. ஒரு USB-C போர்ட் இருக்குது, அதான் பவர் போர்ட்டு. ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. LCD ரிப்பன் கனெக்டர், அது LCD மாடல் வேணும்னா டச் ஸ்க்ரீன் கனெக்ட் பண்ணுறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ சின்ன ஒரு கம்ப்யூட்டர், சிங்கிள் போர்ட் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டருக்கு தேவையான அத்தனையுமே இங்கே இருக்குது. ஸோ முதல்ல பார்த்த மாதிரி நமக்கு ரெண்டு USB, 4 USB ஸ்லாட்ஸு, ரெண்டு micro-HDMI, அந்த LCD ஸ்க்ரீன். இது வந்து பின் கனெக்டர்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து ப்ராசஸர், மெமரி எல்லாமே இதில் இருக்குது. இது ஒரு சிங்கிள் போர்ட் கம்ப்யூட்டர். இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதால இந்த அடியில் பாருங்கள் micro-SD கார்டும் இருக்குது, கார்டு ரீடர் இருக்குது. இப்போ நம்ம இந்த கிட்டில் செட்டப் பண்ணுவோம். இந்த Raspberry Pi ரொம்ப சின்னதாக இருக்கிறதால பல இடங்களில் பல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். வீட்டில் கம்ப்யூட்டர் இருக்க இடம் இல்லைன்னா கூட இதை யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கலாம். ஒரு மானிட்டர் மட்டுமே இருந்தாலே மானிட்டர் பின்னாடி இதை கம்ப்யூட்டராக வச்சுக்கலாம். பல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். இந்த கிட்டில் பாருங்கள், இந்த கேஸில் ரெண்டு பேக்கெட்டில் ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஃபேனை பொறுத்துறதுக்கும், ஒன்று வந்து போர்டை பொறுத்துறதுக்கும். ஃபஸ்ட் நம்ம ஃபேனை செட் பண்ணிடுவோம். ஃபேனை வச்சுட்டு அந்த 4 ஸ்க்ரூ அதில் போடுவோம். எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்க்ரூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயந்தான். ஓகே, இந்த ஃபேனை நம்ம அந்த ஃபேன் சாக்கெட்டில் செட் பண்ணுவோம். இந்த கேஸ் இல்லாமையும் பயன்படுத்தலாம், பட்டு இது கிட்டில் வந்ததால் நாம் பயன்படுத்துகிறோம். நான் இதுக்கு முன்னாடி Raspberry Pi 3 பயன்படுத்தியிருக்கேன் வேறு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு. அது கேஸ் இல்லாமல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இத்தனை வருஷமாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வரைக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ பயன்படுத்துவீங்கன்னு பொறுத்து இந்த கூலிங் கேஸ் ஃபேன் எல்லாம் தேவைப்படும். நிறைய ஹெவி டியூட்டி யூஸில் இருக்கும்போது இது தேவைப்படலாம் கண்டிப்பாக. ஓகே, நம்ம ஃபேனை பொருத்தியாச்சு. அடுத்து இந்த போர்டை பொறுத்ததுக்கு முன்னாடி இந்த போர்டில் ஹீட் சிங்க் வைப்போம். அந்த ஹீட் சிங்க் வந்து ஒன்றும் இல்லைங்க, ஒரு மெட்டல் கூலர். இது வந்து அந்த சிப் மேலே வச்சு ஒரு
ஸ்டிக்கர் மாதிரி இருக்குது அடியில் இல்லையா, அதை வச்சு அந்த சிப் மேலே வச்சுட்டோன்னா அந்த வேலை நிறைய செய்யும்போது அந்த சிப்பெல்லாம் சூடாகும். அந்த சூடை தணிக்கிறதுக்காக இந்த ஹீட் சிங்க் வந்து அந்த சூடு அந்த மெட்டலில் உறிஞ்சி அதை காற்றுல விடும். அது கொஞ்சம் கூலிங் கொடுக்கறதுக்காக அந்த சிப்பெல்லாம் ரொம்ப சூடாகி சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ ப்ராசஸ்க்கு ஒன்று, மெமரிக்கு ஒன்று, அப்புறம் ஐ திங்க் இன்னொரு சிப், அது வீடியோ சிப்புன்னு நினைக்கிறேன், அந்த அதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. மூணுத்துக்கு நம்ம இப்போ அந்த ஹீட் சிங்கை ஒட்டியாச்சு. ஹீட் சிங்கை ஒட்டிட்டு நம்ம இதை வந்து கேஸுக்குள்ளே வச்சு ஸ்க்ரூ பண்ணிடுவோம். எல்லாம் கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் அக்சசிபிளாக இருக்கான்னு பார்த்துருவோம். பார்த்தாச்சு, இப்போ நம்ம இதில் ஸ்க்ரூ பண்ணிப்போம். நாலு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, நம்ம அந்த நாலையும் ஸ்க்ரூ பண்ணிடுவோம். ஓகே, அடுத்து நம்ம அந்த கேஸில் அந்த பக்கமாக பூட்டியிருந்த ஃபேனை இந்த போர்டில் கனெக்ட் பண்ணணும். இந்த பின் அவுட் டயக்ராமில் நம்ம அந்த மேனுவல் இருக்குது, அந்த டயக்ராம் அதை பார்த்து கரெக்டாக எந்த பின்னில் நம்ம ஃபேன் பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணோம், அதாவது ரெட் பாசிட்டிவ் பிளாக் நெகட்டிவ் அதை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்து கனெக்ட் பண்ணணும். ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, ஒன்று வந்து குவாய்ட் ஃபேன், அதாவது தேவைன்றப்போ ஓடுறது, ஒன்று வந்து எப்பயுமே ஓடுறதுன்னு நினைக்கிறேன். நான் குவாய்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி அந்த குவாய்ட் ஃபேனுக்கு நான் இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக மேலே கவரையும் ஃபிட் பண்ணலாம். இதுலேயே இன்னும் ஒரு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க, கேமரா வேணும்னா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. அது ஆப்ஷனல் அக்சசரி, இதில் வரலை, வேணும்னா நம்ம வாங்கி அதுக்குள்ளேயே செட் பண்ணி கேமராவும் இதுக்குள்ளேயே வைக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. பார்க்க கச்சிதமாக ஒரு பாக்ஸுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. இப்போ யூஎஸ்பி பவர் அடாப்டரில் பவர் பண்ணுவோம். ஹெட்ஃபோன் அவுட்புட் கூட இருக்குது பாருங்கள். எஸ்டி கார்டு போட்டுருவோம். இந்த எஸ்டி கார்டில் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டமே இருக்குது, அதாவது இப்போ விண்டோஸ் கம்ப்யூட்டர்னா விண்டோஸ் இருக்கு இல்லையா, அதுபோல் இந்த கம்ப்யூட்டருக்கு ராஸ்பியன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. அடுத்து மைக்ரோ ஹெச்டிஎம்ஐ, இது ஹெச்டிஎம்ஐ கொடுக்குறது, அதையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்க்ரீனும் கீபோர்டும் கனெக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கீபோர்ட் கனெக்ட் பண்ணுறேன், நான் ஒரு ஒயர்லெஸ் கீபோர்ட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு மானிட்டரில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபுல் ஸ்க்ரீனில் நம்ம ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணோன்னே என்ன நடக்கும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம மவுஸ் கீபோர்டு வேலை செய்தான் செக் பண்ணிப்போம். ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே செட்டப் பண்ண சொல்லுது, கண்ட்ரி லாங்குவேஜ் எல்லாம் சூஸ் பண்ண சொல்லுது. நம்ம இதெல்லாம் பார்த்து சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து, இது வந்து லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டிபிஎன் பேஸ்ட் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது பார்க்க குயி பே, அதாவது விண்டோஸ் மாதிரி குயி இருந்தாலும் இது வந்து ஒரு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதில் ஃப்ரண்ட், அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்குது. பாஸ்வேர்ட் கேட்குது, ஃபஸ்ட் டைம் இருந்தாலும் நான் பாஸ்வேர்ட் செட்டப் பண்ணியிருக்கேன், இப்போ பண்ணியாச்சு. அடுத்து இந்த ஸ்க்ரீன்லாம் ஃபஸ்ட் டைம்ன்றதால கரெக்டான ரெசல்யூஷன் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காது, அது கேட்குது கரெக்டாக தெரியுதா இல்லையான்னு சொல்லி நம்ம அது கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்கோம். ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணோன்னே எல்லாம் சரியாயிடும், டிரைவர்லாம் தானே இன்ஸ்டால் பண்ணிக்கும். அடுத்து வைஃபை நெட்ஒர்க் கேட்டது, நான் என்னோடய வீட்டு வைஃபைல கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணலாமான்னு கேட்குது. இது பேக்கேஜ் பண்ணதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஏதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்டேட்லாம் வந்திருக்கும் இல்லையா, அது டவுன்லோட் பண்ணி இப்போ இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற வரைக்கும் நம்ம இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். நம்ம விண்டோஸ் கம்ப்யூட்டர் மாதிரியே ஒரு மூலையில் டைம், ஸ்பீக்கர், வால்யூம், வைஃபை, ப்ளூடூத் ஐக்கான்லாம் இருக்குது. இன்னொரு பக்கம் நமக்கு வந்து ஸ்டார்ட் மென்யூ போல் அந்த ஓரமாக ஒரு ஸ்டார்ட் மென்யூ இருக்குது, எக்ஸ்ப்ளோரர் மாதிரி ஃபைல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. இதுக்குள்ளே அந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தால இந்த உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் ஃபைல் சிஸ்டம் மாதிரியே ஒரு ஃபைல் சிஸ்டம், இதுக்குள்ளேயும் பார்க்க ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்லாம் அந்த மாதிரி இருக்கும். அடுத்து ப்ரௌசர் இருக்குது, நம்ம க்ரோம் பேஸ்ட் ப்ரௌசர்னு நினைக்கிறேன் இது. ஸோ க்ரோமியம் பேஸ்ட் ப்ரௌசர் ஆக்சுவலாக, இந்த குரோமியம்ன்றது ஓப்பன் சோர்ஸ் ப்ரௌசர், அதை பேஸ் பண்ணி இதையும் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் டைம்ன்றதால அடோப் ஃப்ளாஷ் பிளேயர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்லுது. நம்ம சும்மா இன்டர்நெட் வேலை செய்தான்னு பார்ப்போம், சும்மா கூகுள் போய் பார்ப்போம். ஓகே, ஒர்க்கிங் குட். ஸோ ப்ரௌசர் ஒர்க்கிங், இன்டர்நெட் கனெக்டட், அப்டேட்ஸும் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ப்ரோக்ராமிங் அப்படின்ற டேபில் நிறைய ப்ரோக்ராமிங் ஐடிஸ், அதாவது ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு உண்டான ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் ஓப்பன் சோர்ஸ் தான், மொத்தமாகவே எல்லாமே ஓப்பன் சோர்ஸ்ன்றால இதில் இருக்க எல்லா சாஃப்ட்வேருமே ஓப்பன் சோர்ஸ். ஆஃபீஸ் பேக்கேஜ் கூட இருக்குது பாருங்கள், லிப்ரே ஆஃபீஸ்ன்ற ஃப்ரீ ஆஃபீஸ், விஎல்சி மீடியா பிளேயர் இருக்குது, ஒரு இமேஜ் வியூவர் இருக்குது, நிறைய கேம்ஸ் கூட இருக்குது, மைண்ட் கிராஃப்ட் கூட இருக்குது, இதில் கேம்ஸ் இருக்குது. மற்றபடி அக்சசரிஸ், இந்த கிட்டத்தட்ட உங்கள் விண்டோஸ் கம்ப்யூட்டர் மாதிரியே பேசிக்காக ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவையான டூல்ஸ்லாம் இதில் இருக்குது. நம்ம தேவையானதை நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமானது டெர்மினல், லினக்ஸ்னாலே டெர்மினல் தான். இதுதான் டெர்மினல், அதாவது கமாண்ட் ப்ராம்ப்ட், இந்த குயி இல்லாமல் கமாண்ட் எழுதி எல்லாம் செக் பண்ணுறது தான். ஸோ நான் சும்மா கமாண்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு என்ன டைரக்டரியில் இருக்கும், ஒரு டைரக்டரி, ஓகே ஸ்பேஸ் விட மாதிரி இருந்தது. ஓகே இப்போ பாருங்கள், ரூட், அதாவது மெயின் டைரக்டரிக்குள்ளே என்னென்ன ஃபோல்டர் இருக்குது அப்படின்னு பார்ப்போம்.
ஸோ இதுதான் டெர்மினல். இது ரிமோட்டாக இந்த டிவைஸ் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டெர்மினல் மூலமாக கனெக்ட் பண்ணால் ரிமோட் டிவைசஸ்லேருந்து, அதாவது இன்னொரு பிசிலேருந்தோ இன்டர்நெட்டில் வேறு ஒரு இடத்துல இருந்தோ கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ராஸ்பெரி பாயோட முக்கியமான ஒரு எண்ணமே அந்த மாதிரி பல ப்ராஜெக்ட்களை செஞ்சு ரிமோட்டாக வச்சு பயன்படுத்துறது தான். பாருங்கள், நம்ம டெஸ்க்டாப்பில் இருக்கிற மாதிரியே அந்த டெஸ்க்டாப் ஆப்ஷன்ஸ், இந்த ஸ்டார்ட் மெனு எங்கே வைக்கிறது, எவ்வளோ பெரியஸாக இருக்கணும், அதெல்லாம் நான் இப்போ விண்டோஸ் மாதிரியே மேலேருந்து கீழே கொண்டு வர போகிறேன். அதே போல் கொஞ்சம் சைஸையும் பெருசாக்கிடலாம். கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருக்கிறது இல்லையா, ஃபுல் ஹெச்டி. இது நம்ம 4K ஸ்க்ரீன் வச்சுருந்தா 4Kலையும் பார்க்கலாம், அதாவது 4 மடங்கு பெரியஸாக பார்க்கலாம், அதாவது ரெசல்யூஷன் அதிகமாகவும் பார்க்கலாம். இப்போதைக்கு 1080p ரெசல்யூஷனில் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டார்ட் பட்டனை கரெக்டான சைஸுக்கு மாற்றிக்கிறோம். நமக்கு எது பழக்கமாக இருக்கோ அதை பாருங்கள், கிட்டத்தட்ட எல்லாமே விண்டோஸ் மாதிரியே பார்க்க மாறிடுச்சு. இதில் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு மாற்றுறதுன்னா மாற்றலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம கண்ட்ரோல் பேனல் மாதிரியே தான் இதுவும், உள்ள செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றலாம் தேவையான அளவுக்கு. ஒரு பேசிக்கான ஃப்ரீயான லினக்ஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ராஸ்பெரி பை மாடல் 4B. நம்ம கொஞ்சம் தெளிவாக அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்ப்போம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஒரு ராஸ்பெரி பை மாடல் 4 வாங்கி நம்ம பயன்படுத்துறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்ப்போம். கெட் ஸ்டார்டட் போவோம். பேசிக் மாடல் 2GB, அடுத்து 4GB, அடுத்து 8GB. இந்த 2GBக்கெலாம் வந்து நீங்கள் ஒரு $35 கிடைக்குது, இது ஒரு $50 நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பவர் கேபிள் தேவை. ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம டவுன்லோட் பண்ணோம், ஃப்ரீயாக அவங்களே கொடுக்குறாங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஒரு கீபோர்ட் மவுஸ் தேவை. HDMI போர்ட் வழியாக HDMIல மானிட்டர் கனெக்ட் பண்ணலாம், இல்லை டிவி கனெக்ட் பண்ணலாம். அவங்க ஸ்பெக் ஷீட்டில் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சில லேப்டாப் கம்ப்யூட்டர்லேயே இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான விஷயங்கள் இப்போ கிடையாது, அதுவும் இந்த விலையில். அதாவது ஒரு $100, அதாவது 5000 ரூபாய்க்குள்ளே இது கிடைக்குது. இந்த 8GB ரேமே 5000 ரூபாய்க்குள்ளே கிடைக்குது. இது வந்து ஒரு 2500 ரூபாய் தான். இதில் கிகாபிட் ஈத்தர்நெட் போர்ட், வைஃபை, ஏசி, ப்ளூடூத் 5, 2 USB 3.0 போர்ட்ஸ், டூவல் 4K அவுட்புட், இந்த மாதிரி அருமையான ஆப்ஷன்ஸோடு கிடைக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து இப்போ வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் கம்ப்யூட்டரே இல்லைன்னா கூட இதவே ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு ஒரு பேசிக் டிவைஸாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்க கனெக்ட் பண்ண போகிறது ஒரு கிளவுட் கம்ப்யூட்டரில். ஸோ இது மிகவும் உபயோகமாக இருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட. இப்போ இதில் என்னென்ன சாஃப்ட்வேர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்க. நம்ம வாங்கும்போதே இந்த எஸ்டி கார்டு வாங்கலைன்னா தனியாக வாங்குகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த டவுன்லோட் செக்ஷனில் போய் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை டவுன்லோட் பண்ணி அந்த இமேஜை வந்து அந்த எஸ்டி கார்டில் லோட் பண்ணோம், அதுக்குண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ராஸ்பியன் அப்படின்றாங்க இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேர். அது மட்டும் இல்லாமல் தேர்ட் பார்ட்டி நிறைய பேர் வந்து அவங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் கூட நம்ம லோட் பண்ணலாம். இதில் விண்டோஸ் 10 அஃபிஷியலாக கிடையாது, ஆனால் யாரோ ஒருத்தவங்க ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, நம்மளை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு டூல்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ராஸ்பெரி பாய் வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்கலாம். இதை வச்சு கணக்கில்லாத ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு கம்ப்யூட்டரில் நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதோட அதிகமாகவே ராஸ்பெரி பாயில் பண்ணலாம். ஏன்னா இது சைஸ் சின்னதாக இருக்கிறதால குழந்தைங்களுக்கு கோடிங் கற்றுக் கொடுக்குறது, சின்ன சின்ன ப்ராஜெக்ட் செய்கிறது, ரோபோட் செய்கிறது, கேம்ஸு, வெப்சைட்ஸு, இது மாதிரி ஒரு சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்து வளர்க்குறதுக்கு மிக உபயோகமாக இருக்கிற ஒரு டிவைஸ். பெரியவங்களுக்கும் ரொம்ப பயன்படக்கூடிய டிவைஸ். பல வெர்ஷன் இது வரைக்கும் வெளியே வந்திருக்கு. முதல்ல ராஸ்பெரி பை 1 வந்தது, அடுத்து 2 வந்தது, அடுத்து 0 ஒரு சின்ன வெர்ஷன் வந்தது, அடுத்து 3 வந்தது, இப்போ 4 வந்திருக்கு. நான் 3 பயன்படுத்தியிருக்கேன், பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ 4 நம்ம வந்து வேறு ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக வாங்கியிருக்கோம். இதில் பாருங்கள் நிறைய அக்சசரிஸ் கிடைக்குது, கேமரா, இது இல்லாமல் வேறு வேறு ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கண்ட்ரோலர்ஸ்லாம் கூட இருக்குது. இந்த ராஸ்பெரி பை சிங்கிள் போர்ட் கம்ப்யூட்டர் பல விஷயங்களுக்கு பயன்படுத்தலான்னு பார்த்தோம். குறிப்பிடத்தக்க விஷயம், மலிவான விலையில் 1-2000களில் கிடைக்கக்கூடிய இந்த ராஸ்பெரி பை குழந்தைங்களுக்காகவோ பெரியவங்களுக்காகவோ பல எஜுகேஷனல் பர்பஸ்க்கு, அதாவது கற்றுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்பெஷலி லினக்ஸ் கற்றுக்கணும்னு விருப்பப்படுறவங்க, கோடிங் கற்றுக்கணும்னு விருப்பப்படுறவங்க, பைத்தான் ப்ரோக்ராமிங், இந்த மாதிரி பல விஷயங்களை கற்றுக்க விருப்பப்படுறவங்களுக்கும், சின்ன சின்னதாக வீட்டில் ப்ராஜெக்ட் செய்கிறவங்க, ரோபோட்டிக்ஸ் ப்ராஜெக்ட் செய்கிறவங்க, இந்த மாதிரி அவங்களுக்கும் இது பயன்படும். இது மட்டும் இல்லாமல் பல ப்ராஜெக்ட் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. பல விஷயங்களுக்காக நம்ம சிறிய கம்ப்யூட்டர் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த மலிவு விலை சிங்கிள் போர்ட் கம்ப்யூட்டர் மிக உதவியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.